ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ராஜன் ராம். இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி திங்கக்கிழமை காலையில் 11 மணி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சாட்டர்டே நம்ம 1000 ருபீஸ் அச்சீவ் பண்ணிட்டோம். டார்கெட் நெட் ப்ராஃபிட் மட்டுமே 1000 ருபீஸ் கிடச்சிருக்கு. இப்போ 1250 ஓட்டியிருப்போம். 250 பெட்ரோல் போக 1000 ருபீஸ் ப்ராஃபிட்டு. ஸோ அதே மாதிரி டெய்லி ஓடனா சந்தோஷமாக தான் இருக்கும். இன்றைக்கி லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 11 மணி ஆகிடுச்சு. ஒரு வேலையாக வந்திருந்தேன் கடப்பழனிக்கு. ஸோ இங்கேயே ஆன் பண்ணிட்டேன் 11 மணிக்கு. ஸோ 11 மணிக்கு ஆன் பண்ணி 11:05க்குலாம் ஆர்டர் போட்டுட்டாங்க போர்ட்டரில். எல்லாப்பையுமே ஆன் பண்ணி வச்சுருந்தேன், பட் போர்ட்டரில் ஆர்டர் வந்துருச்சு. போர்ட்டரில் பார்த்தீங்கன்னா 425 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. எங்கன்னா கூடுவாஞ்சேரிக்கு. கூடுவாஞ்சேரியில் இது வரைக்கும் நான் ஆர்டர் எடுத்ததே இல்லை. இன்றைக்கி பார்க்கலாம். திங்கக்கிழமை வேறு, திங்கக்கிழமை எப்போயுமே ஆர்டர் இருக்கும், அங்கே போன தான் தெரியும். இது சிசிடிவி கேமரா சம்மந்தமான ஒரு பொருள்கள்லாம் போட்டு பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை, பேக்கில் வச்சு கட்டியிருக்கிறேன் கயிறு போட்டு. இதை டெலிவரி முடிச்சுட்டு மறுபடியும் வீடியோவில் வரேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ், கூடுவாஞ்சேரி ஆர்டர் முடிச்சிட்டேன். முடித்து 1 மணி நேரம் மேலே ஆகுது, ஆர்டரே வரல. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, கிளம்பி திருமுடிவாக்கம் போகலான்னு சொல்லி கிளம்பிட்டேன். ஏன்னா தாம்பரத்துலேயும் பல்லாவரம் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த செகண்ட்ஸ் கம்மியாக ஓடுறவங்களுக்கு தான் போர்ட்டரில் அதிகமாக வரும். ஸோ இன்றைக்கி போர்ஜோலையும் ஒன்றும் தாம்பரம் சைடு எதுவும் ஆர்டர் விழலை. ஸோ ரேபிடோவை மட்டும் நம்பி ஒரு இடத்துல போய் நிற்க முடியாது. ஏன்னா அவன் வந்தால் வரும், இல்லைனா இல்லை, அப்படி தான். அதனால் நம்ம கிளம்பி நேராக திருமுடிவாக்கம் போகலான்னு கிளம்பிட்டேன். இப்போ நம்ம சென்னை பைபாஸில் போயிட்டு இருக்கேன். நியூ பைபாஸ் ரோட்டில், அவுட்டர் ரிங் ரோட்டில் நான் போயிட்டு ஆர்டர் எடுத்துட்டு மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஆர்டர் வந்து இதில் எடுத்துருக்கேன், ரேபிடோவில். திருமுடிவாக்கத்தில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். 1.5 மணி நேரம் கிட்டே வெயிட் பண்ணி 1.5 மணி நேரம் கிட்டே வெயிட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஆர்டரே வரல. சரி, திருமுடிவாக்கத்துலேருந்து கிளம்பி பூந்தமல்லி போகலாம். ஏன்னா 52 ரூட்டில், பூந்தமல்லி டு 52 ரூட் போகிறோம் அப்படின்னாக்கா மதுரை வாயிலில் எங்கேயாச்சும் ஆர்டர் விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி என்னென்னு தெரில, வச்சு செய்யுது எல்லா ஆப்பும். ஸோ அங்கேயாச்சும் ஆர்டர் வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் போனேன். 3:30 மணிக்கு பூந்தமல்லியில் பைபாஸில் இருக்கும்போது ரிங் போச்சு ரேபிடோவில். ஸோ பூந்தமல்லியிலேருந்து பெரம்பூர் வரைக்கும் 220 ரூபா போட்டிருக்காங்க. இது எடுத்துட்டேன். ஸோ இப்போ அந்த ஆர்டரை பிக் பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். அந்த ஆர்டரை பிக் பண்ணிட்டு மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டரை எடுத்துட்டேன் ரேபிடோவில். ஸோ 3 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் இல்லாமல் நின்று இருக்கோம். இன்றைக்கி திங்கக்கிழமையே இப்படி வாட்டி வதக்கிது, என்னென்னு தெரில. எல்லாருக்கும் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? எங்கெங்கே ஆர்டர் வருதுன்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் அங்கே வந்து எடுப்பேன். ஸோ எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா, எல்லாருக்கும் இப்படி இருக்கான்னு தெரியல. இப்போ ரேபிடோவில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். பூந்தமல்லியில் எடுத்துகிட்டு பெரம்பூருக்கு போய்கிட்டுருக்கேன். ஸோ இது 220 ரூபா ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்ல. 220 ரூபா வந்திருக்கு ரேபிடோவில். இப்போ ரேட் கார்டு வேறு அதிகமாகிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். 11 ரூபா 12 ரூபா அந்த ரேஞ்ச் வந்துடுது. சர்ஜிலாம் கூட போடுறான் ஒரு சில நேரத்தில் ரேபிடோவில். இப்போ இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் எடுத்துகிட்டு நான் மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆர்டர் முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 1/2 ஹவர் நின்றுட்டு இருந்தேன், எதுவுமே வரல. சரி, அயனாவரத்தில் போர்ஜோவில் ஒரு ஆர்டர் வந்துச்சு, அயனாவரம் டு சோழிங்கநல்லூர். ஸோ 260 ரூபா வந்துச்சு. சரி, நான் அதை எடுத்துட்டேன். நான் எடுத்துகிட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணி ஒரு 1/2 ஹவர் ஆகுங்க வர்றதுக்கு, வெயிட் பண்ணுங்கள், கேன்சல் பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறேன். அவர் சிரிக்கிறாரு, 2 நாளாக அந்த ஆர்டர் போட்டுட்ருக்கேன், யாரும் எடுக்க மாட்டேன்றாங்க, நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்றாரு. பரவாயில்ல, வாங்க, இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, நான் அதை போய் எடுத்துக்கிட்டு, இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம மடிப்பாக்கம் கோயிலம்பாக்கம்
ஓஎம்ஆர் இந்த சைட்லாம் வந்து நிறைய பேர் ஆர்டர் எடுக்க மாட்டேன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக சொல்ல வரேன் நான், டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டைமில் எடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு எல் மற்ற ரெண்டு ஆப்பும் ஆன்லேயே வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். மூணு ஆப்புமே ஆனில் தான் இருக்குது இருந்துச்சு. ஸோ அப்படியே நம்ம புதுப்பேட் தாண்டப்போ வந்துட்டு ஒரு ரிங் போச்சு போர்ட்டலில், 230 ரூபா. சரின்ட்டு அதையும் எடுத்துட்டேன். எங்கே என்ன, சிந்தாதிரிப்பேட்டிலேருந்து கோவிலம்பாக்கம் வரைக்கும். ஸோ அது சரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்தா பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா கேக் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் சைஸ் சின்ன சைஸ் தான், அதனால் அதையும் எடுத்துக்கிட்டேன். வண்டியில் ஃப்ரண்ட்டில் கேக் இருக்குது. போர்ஸோவில் வந்த பார்சல் வந்து பேக்கில் போட்டு வச்சுருக்கேன், அது சின்ன பார்சல் தான். ஸோ அதனால தான் தைரியமாக கேக் எடுத்துட்டேன். கேக் எடுத்துகிட்டு இப்போ நேராக ஃபஸ்ட்டு கோயிலம்பாக்கம் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலம்பாக்கம் போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் வந்து சோழிங்கநல்லூர் போனோம். இது ரெண்டு ஆர்டர் எடுக்கவே நமக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இல்லைனா இன்றைக்கெலாம் வந்துட்டு திங்கக்கிழமை அதுவுமா ரொம்ப ட்ரை ஆகிட்டுருக்கும். ஏன்னு தெரில, இந்த வாரம் இந்த மாதம் ஆரம்பத்துலேருந்தே இதே மாதிரி டல்லாக இருக்குது. எப்பயுமே 5ஆம் தேதிக்கு அப்புறம் மாற ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி 9 ஆகிடுச்சு, சாரி 8 தேதி ஆகிடுச்சு. இன்றைக்கி இன்னுமே வந்துட்டு சேஞ்சஸ் இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஸோ உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது மற்ற ஏரியா மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு, எனக்கு மட்டும்தான் எப்படி இருக்கான்ட்டு. இதை டெலிவரி ரெண்டு டெலிவரியும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெண்டு ஆர்டரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ரெண்டு டெலிவரியும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ கேக்ஸ் டெலிவரி ஸ்மூத்தாக போச்சு போட்டுடல. அடுத்தது போர்ஸோவில் சொதப்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெலிவரி கொடுக்க போன இடத்துல கஸ்டமர் வந்து ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துருக்காரு. நான் போனது 9 மணிக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு நாளைக்கு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி கட் பண்ணிட்டாரு. அப்புறம் கஸ்டமர் கேர் கால் பண்ணவும் முடியாது, ஏன்னா 9 ஆகிடுச்சு. 9 மணிக்கு மேலே கஸ்டமர் கேரில் அட்டன் பண்ண மாட்டாங்க, 9 to 9 மட்டும்தான் அவங்க சர்வீஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கொடுத்து அனுப்பின கஸ்டமரை கால் பண்ணேன், அவர் வந்துட்டு கம்பெனி அது. ஸோ அதனால் கால் அட்டன் பண்ணி பேசினார் அவர். ஸோ அவர் கான்கால் எடுத்து பேசி கஸ்டமரை ஓகே சொல்லி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர சொல்லி அங்கேருந்து 3 கிலோமீட்டர் போய் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த 3 கிலோமீட்டருக்கு எதுவுமே தரல யாரும், மெசேஜ் மட்டும் கஸ்டமர் கேருக்கு போட்டு விட்டேன். நாளைக்கு தான் பார்க்கணும். ஸோ இப்போ எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போர்ட்டரில் ஒரு 360 ப்ளஸ் ஒரு 190, போர்ஸோவில் ஒரு 260, ராப்பிடோவில் ஒரு 230, எல்லாம் சேர்த்தோன்னாக்கா 1040 வருது ஃப்ரெண்ட்ஸ். பெட்ரோல் செலவு போச்சுனாக்கா பெட்ரோல் ஒரு 240 வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்றைக்கி நிறைய வெட்டியாக சுற்றிருக்கிறோம், அதுக்கெல்லாம் பெட்ரோல் எக்கச்சக்கமாகும். ஸோ பெட்ரோல் செலவு 240 போச்சுன்னா கூட நமக்கு 800 லாபம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லா செலவும் போக. இன்றைக்கி எப்படியுமே ஓட்டியிருக்கலாம், பட் என்ன நம்மளால் முடியல. இன்றைக்கி மதியம் 3 மணி நேரம் சும்மா இருந்துட்டோம். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.